தாயிலும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர், நண்பனிலும் மேலானவர், உற்றாரிலும் மேலானவர். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நாளிலே கூட இந்த ஜூலை மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 6 மாதங்கள் கடந்தது. என்னோடு கூட ஆன்லைன்ல இப்பொழுது ஃபேஸ்புக், யூடியூப்ல, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் 6 மாத காலமாய் தேவன் போதுமானவராய் இருந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வேதத்தின்படி 7 என்று சொன்னாலே பரிபூர்ணம், கம்ப்ளீஷன். தேவன் எதை ஆரம்பிக்கிறாரோ தேவன் அதை செய்து முடிப்பார். இந்த 7 என்கிற இந்த எண், இந்த நம்பர் வேதத்திலே படியற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் 700 முறை எழுதப்பட்டதாக இருக்கிறது. த நம்பர் 7, இந்த 7 என்கிற வார்த்தை, நம்பர் 7, இது 700 முறை பழியற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் 700 முறை வேதத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். God is giving importance if he has written it 700 times in the Bible, Old Testament, New Testament. It is written 700 7 என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ண போய்கிட்டே இருக்கும். ஆனா 7
நன்மைகளை, ஏழு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் என்கிறதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த ஏழு என்கிற மாதம், இந்த ஏழாவது மாதம் நமக்கு ஒரு நிறைவு உள்ள ஒரு மாதமாக இருக்க போகிறது. விளை சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆறு மாதங்கள் பாதி ஆசீர்வாதம், பாதி நன்மைகள், பாதி சுகம், பாதி விடுதலையோடு, பாதி சந்தோஷத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஏழாவது மாதத்தில், இந்த ஏழாவது மாதம் முடிவு பெறுகிற நேரத்தில் கர்த்தர் நம்மை நிறைவாய், கம்ப்ளீட்டாய், ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை மாற்றப் போகிறார். விளை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். மலாக்கி தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. மலாக்கி தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம். மலாக்கி தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்க போகும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்தேன். ஆசீர்வாதத்தை பாருங்க. அப்பொழுது நான் இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களின் மேல் ஆசீர்வாதங்களை வருஷிக்க மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னை பரீட்சை பாருங்கள். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை சோதித்து பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணைகளை ஆண்டவர் திறந்து இடம் கொள்ளாமல் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆபிரகாமின் ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வதிச்சாரு, நம்மை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்தில். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் இந்த மலாக்கி தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல, இதோ நான் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பலகணைகளை நான் திறந்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. I will open up the doors, windows of heaven and pour out my blessings upon you. சொல்லுங்க ஆமென். இடம் கொள்ளாத அளவுக்கு, போதும் என்கிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களின் மேல் புறப்பட்டு கடந்து வரப்போகிறது. கொடுத்து கீழே வாசிங்களே சொல்லுகிறது, பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை குடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் யாரும் பட்சித்து போட தேவன் விட மாட்டார். சொல்லுங்க ஆமென். ரெண்டு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவர் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க ஆமென். இரண்டாவது, நம்முடைய இந்த பூமிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை ஒருவரும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்க போகிறார். வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வானத்தின் பலகணைகளை திறந்து வெறும் பொன்னையும் வெள்ளியையும் ஒருவேளை பணத்தையும் இவ்வளவான காரியத்தை மாத்திரமல்ல, ஆனால் தேவ சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை தேவன் தன் ஜனங்களுக்கு வர்ஷிக்க போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. So a double portion of God's blessings are going to come upon you. கவனிக்க வேண்டும், நாம் எதை செய்கிறோமோ கர்த்தர் அதை அப்படியே ரெண்டு மடங்காய் கர்த்தர் மாற்ற போகிறார். அன்றைக்கு எலிசா பார்த்து எலியா இடத்துல கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, எலியா இடத்துல கேட்டது, தகப்பனே என் ஆண்டவனே, நீர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக உம் இடத்துல இருக்கிற அந்த ஆவி எனக்கு இரட்டத்தனையாய் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். சொல்லுங்க ஆமென். He asked for a double portion anointing. நம்முடைய சபையிலே ஆண்டவர் இரட்டத்தனையான ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுக்க
போகிறார். நம்முடைய சபையில இரட்டத்தனியான ஒரு அபிஷேகம் விழ போகிறது. ஒவ்வொரு வாரமும் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு புதிய புதிய ஆட்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி தெரியல. நேற்று கூட இடம் கொள்ளாத அளவுக்கு 107 பேர் அட்டெண்டன்ஸ் என்று சொன்னாங்க. அப்படின்னா 100 பேருக்கு மேல ஒரு ஆராதனைக்கு வந்தீங்க அமர்கிறார்கள். புது புது ஜனங்கள், புது புது குடும்பங்களை கத்தர் கொண்டு வருகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் இரட்டத்தனியான ஆட்களை, ஆத்துமாக்களை கத்தர் சபையில கொண்டு வர போகிறார். அப்படி அபிஷேகம் இரட்டத்தனையாய் மாறப்போகிறது. அப்படி ஆராதனையில இரட்டத்தனையான ஒரு வல்லமை இறங்க போகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வர போகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சோ டபுள் போர்ஷன். ரெண்டாவது பிளெஸிங் என்னன்னா ஃபைனான்சியல் அபண்டன்ஸ். கம் ஆன் சே ஆமென். ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் அப்படின்னா பொருளாதாரத்தின் ஒரு நிறைவு. பாருங்க, நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில நேரத்துல குறைவுகளின் மத்தியிலே வாழ்கிறோம். இருக்கிறது ஆனாலும் இன்னும் முழுமையா இது பத்தவில்லை. பட் தி லார்ட் இஸ் டெல்லிங் மீ டு டெல் யூ இன் திஸ் மந்த்ல ஒரு ஃபைனான்சியல் அபண்டன்ஸ். போற பணம் இருக்கிறது. அதே யோவேல் எழுதின புத்தகத்தில் 2:24 வாசிக்கும் பொழுது ஃபைனான்சியல் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இரட்டத்தனியாய் தேவன் கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஆமென். உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட போகிறது. சொல்லுங்க ஆமென். உங்க பற்றாக்குறைகள் மாற போகிறது. இல்லாமையை கர்த்தர் மாற்ற போகிறார். எந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும், அதை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு உதவி செய்வேன். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னா 7 ஆசீர்வாதங்களிலே 1 இரட்டத்தனியான ஆசீர்வாதம், 2 ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் பொருளாதார நிறைவு, 3 ரெஸ்டோரேஷன் அப்படின்னா மீண்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் நிலைக்க செய்ய போகிறார். பயப்படாதீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் சரி செய்வார். எனக்கு தெரியும், நான் பிரசங்கிக்கிறவன், நான் விசுவாசிக்காம நான் பிரசங்கிக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் எதை நான் செய்கிறேனோ அதை கர்த்தர் 100% ஆசீர்வதிக்கிறவர். மனுஷனுடைய கையை எதிர்பார்க்கறதுல நம்ம யாருடைய கையை எதிர்பார்க்கறதுல, ஏன்னா என் கர்த்தருடைய கரங்கள் பெரிதாய் இருக்கிறது. இந்த மாதத்துல எனக்கு தெரியும், கர்த்தர் இதோ எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் மீண்டும் நிலைக்க செய்ய போகிறார். என்னை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் பொருளாதாரம் நிரம்பி வழிய போகிறது. அதிகமாய் நான் செலவு பண்ணாலும் கர்த்தர் என் பாத்திரத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பார், என் கூடையை நிரப்பிக்கொண்டே இருப்பார், என் பானையிலே என்னை வாத்துக்கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். 4 காரியம் என்ன சொன்னால், இந்த மாதத்துல 4 இந்த ஆசீர்வாதம், 4 ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமா இருக்க போகிறது. This month is going to be a month of miracles. Come on, say amen. உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன மாதமா இருக்க போகிறது? அற்புதத்தின். பாருங்க, 1 வாசிக்கும் பொழுது இந்த நாகமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். இவனுக்கு பயங்கரமான ஒரு வெண் குஷ்டம், சரீரம் முழுசா குஷ்டம். ஆனா சிரியா தேசத்தின் தளபதியாய் இவன் இருந்தான். இவன் ஒரு பெரிய தளபதி, பெரிய ஒரு லீடர், பெரிய ஒரு ஆளு தேசத்துல. ஆனால் இவனுக்கு ஒரு வெண் குஷ்டம் இருந்தது. இவன் வீட்டில் இருக்கும்போது வேலைக்கார ஒரு பெண் சொல்லுகிறாள், இவள் இஸ்ரவேலிலிருந்து அடிமை பெண்ணாய் பிடிக்கப்பட்டவள். அவள் சொல்லுகிறாள், தன் எஜமாட்டி இடத்துல சொல்லுகிறாள், நம்முடைய எஜமானன் அங்கே அவர் சமாரியாவுக்கு போனால் நன்றாயிருக்கும். சொல்லுங்க ஆமென். எங்கே போனால் நன்றாயிருக்கும்? சமாரியாவுக்கு போனால் நன்றாயிருக்கும். அப்பொழுது சமாரியாவுக்கு போனால் அங்கே ஒரு தேவ மனுஷன் ஒருவன் இருக்கிறார். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த தேவ மனுஷன் இடத்துல போனால் கண்டிப்பாய் அவனுக்கு சுகம் கிடைக்கும். அந்த தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி இடத்துல போகும்போது அவன் சொல்லுகிறான், நீ யோர்தான் நதியிலே போய் எவ்வளவு முறை நீ முங்கி எழும்ப வேண்டும்? எவ்வளவு முறை? 7. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. 7 அற்புதம் வேண்டுமானால் 7 முறை முங்கி எழும்பணும். 7 தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்.
ஏழு முறை தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைவாக்கப்படணும், ஏழு முறை தேவனுடைய கிருபையில வளரணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் போயிட்டு அவன் அஞ்சு முறை ஆறு முறை அவன் சொல்லுகிறான், இல்ல ஒன்றும் ஆகவில்லை. கடைசியாய் அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு முறை. ஏழு முறை அவன் முங்கி எழும்புகிறான். அவன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அற்புதத்தின் நேரங்களாய் அற்புதத்தின் காலங்களாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் தேவன் நம்மை நடத்துவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒருத்தர், அவர் ரோட்ல நின்றுகிட்டு இருக்கான், பஸ் மேலே ஏத்தி போயிட்டே இருக்குது. சொல்லுங்க ஆமென். நல்லா என்ன நடக்கும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, எப்படி என்ன ஆகும் தெரியாது. எஸ்கலேட்டர்ல போகிறவர்கள் தவறி விழுகிறார்கள், அடிபட்டு எங்கெங்கே அவர்களுக்கு என்ன நடக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பத்திரமாய் நடத்துவார். நமக்கு கர்த்தர் வேண்டிய அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவர். இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிறவர். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ் எ காட் ஆஃப் மிரக்கிள். சொல்லுங்க ஆமென். இந்த மாதத்தில் நான்காவது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது உங்க தலைமையில நீங்களே கைய வச்சு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். உங்க தலைமையில நீங்களே என்ன செய்யணும், கையை வச்சு ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா மனைவி அப்பதான் எழுப்புவாங்க, அவங்க தலைமையில கைய வச்சிருங்க. என்ன இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் தலைமையில கைய வச்சுட்டுக்கிறாரு. ஆமா, என்ன பண்றது, அவங்க மேல தலைமையில கைய வச்சாதான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளை மேல கை வைங்க, கணவனின் மேல் கைய வைங்க, உங்க அப்பா அம்மா மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அவர்களுக்கு அந்த அற்புதத்தை தேவன் அவர்களுக்கு செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நாலாவது காரியம், அஞ்சாவது காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஏழாவது மாதத்துல கர்த்தர் நமக்கு செய்ய போகிற ஒரு காரியம், God's divine presence will be with you. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கும். காலையில நீங்க எழும்புறீங்களோ, எப்படி எழும்புறீங்களா, ரைட்ல எழும்புறீங்களா, லெப்ட்ல எழும்புறீங்களா தெரியாது, இல்ல பின்னாலே எழும்புறீங்களா, இல்ல முன்னாலே எழும்புறீங்களா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரைட்ல எழுந்தானா, லெப்ட்ல எழுந்தானா, முன்னால எழுந்தானா, பின்னால எழுந்தானா, ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தோடு எழும்பணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு யார் மூஞ்சிலையும் முழிக்கவே கூடாது. இன்னைக்கு நேரப்ப இயேசுவின் போட்டோ மூஞ்சிலேயே முழிக்கணும். அப்படி நீங்க நினைச்சு முழிச்சாலும் சரி, நீ முழிக்கலாலும் சரி, ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நீங்க எழும்பணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மந்த், திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி எ டிவைன், காட்ஸ் டிவைன் பிரசன்ஸ் இஸ் கோயிங் டு லீட் யூ. சொல்லுங்க ஆமென். காட்ஸ் டிவைன் தெய்வீக பிரசன்னம் உங்களை நடத்த போகிறது. காலையில நீங்க எழும்பும் பொழுதும் சரி, நீங்க இரவில தூங்கும் பொழுதும் சரி, உங்க வேலைகளும் சரி, எல்லாவற்றையும் சரி, காட்ஸ் டிவைன் பிரசன்ஸ். சொல்லுங்க ஆமென். ஜோயல் சாப்டர் 2 வெர்ஸ் 27. Joel chapter 2 verse 27, Joel 2:27 ile avudaiya prashanam. Solunga amen. Ula solunga hallelujah. And he shall know that I am in your midst. Come on, say amen. And that I am the Lord your God, and none else, and my people shall never be put to shame. Come on, say amen. En janangal enna seiya maattargal, vekkapattu poga maattargal. Solunga amen. Unga kudumba vekkapadada, unga pillaigal vekkapada maattargal, neengal vekkapada maattirga. நாம் செய்கிற ஊழியம் வெட்கப்படாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பலருக்கு முன்பதாக நான் தலை நிமிர்ந்து நிற்போம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தெய்வீக பிரசன்னம், my divine presence will lead you through and you will not be ashamed. சொல்லுங்க ஆமென். ஆறாவது காரியம், நல்லா கவனிக்க வேண்டும், blessings upon your family. குடும்பத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம். யோவேல் வாசிக்கும் போது 2:28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவேல் 2:28 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்தின் மேல் தங்கி இருக்கும். கர்த்தருடைய சொல்லுங்க ஆமென். Your family will see the blessings. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டிலே தங்கி இருக்கும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஆமென். எல்லாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லுவேன், நமக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஒரு சில நேரத்தில் ஏன் வரும்னா, இந்த பொருளாதாரத்திலே தான் வரும். சொல்லுங்க ஆமென். இந்த பொருளாதார காரியத்திலே வரும். இந்த பொருளாதாரத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சந்திக்க போகிறார். You will have enough.
எப்படி 12 கூடைகள் மிச்சமானதோ கர்த்தர் அப்படி உங்க ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் மிச்சப்படுத்த போகிறார். You will be satisfied. I will be satisfied. சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு மாதத்தை நான் முடிக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி முடிப்பேன். ஏன்னா ஆண்டவரே எனக்கு எல்லாம் திருப்தி ஆக்கினீர். நான் நல்லா சாப்பிட்டேன், நான் நல்லா உடுத்தினேன், நான் நல்லா ஊழியம் பண்ணேன், நான் நல்லா ஓடுனேன், நல்ல உமக்காக செலவு பண்ணேன், என்னால் தி பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். தேங்க்யூ காட், நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. சொல்லுங்க ஆமென். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஜெபிச்சேன், நிறைய பிசாசில் பிடித்தவர்களுக்காக ஜெபிச்சேன், நிறைய வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிச்சேன். நிறைய பேர் எனக்கு வெளிநாடுகளிலிருந்து ஃபோன் வந்து கொண்டே இருக்கும், ஃபோன் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அங்கெங்கே இந்த காரியம் அந்த காரியம், ஒரு சில நேரத்தில் ஃபோன்களை அட்டன் பண்ணவே முடியாது, பர்சனலாக என்கிட்ட பேசணும், அவங்க அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி டைமில் நான் கொடுத்து ஒரு சில நேரத்தில் இரவுகளிலே ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. Let me tell you something. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். உங்க குடும்பத்திலே பிரிவினைகள் இருந்தால் கர்த்தர் ஒன்று சேர்ப்பார். உங்க குடும்பத்திலே தூரமாய் இங்கேயும் அங்கேயுமாய் அப்படி இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் சரிபடுத்துவார். ஒரு சில காரியங்கள் ஒரு சிலர் குடும்பத்திலே ஒற்று போக மாட்டார்கள், அவர்கள் அன்பாய் இருக்க மாட்டார்கள், சேர்ந்து இருக்க மாட்டார்கள், அவர்கள் எப்படியோ தங்கள் மனங்கள், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்துவார். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தூரமாய் இருக்கிறவைகளை எல்லாம் அப்படி கிடக்கிறவைகளை கர்த்தர் மீண்டும் ஒன்றுபடுத்த போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். Because let me tell you something, my dear friend, in the madam it's going to be God's blessing upon your family, உங்க குடும்பத்தின் மேல். சொல்லுங்க ஆமென். ஏழாவது காரியம், இந்த மாதத்திலே ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் நமக்கு உண்டாக போகிறது. நல்லா சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிங்க. பேய் புச்சுங்களுக்கு மாத்திரம் டெலிவரன்ஸ், அந்த டெலிவரன்ஸ் அது வேற டெலிவரன்ஸ், அது பிசாசிலேருந்து டெலிவரன்ஸ். ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களில விடுதலை வேண்டும். சொல்லுங்க ஆமென். மனம் கட்டப்பட்டிருக்கிறது, மென்டலி தே ஆர் சோ டைட், அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. பழக்கங்கள், ஒரு சிலருக்கு குடி பழக்கம், ஒரு சிலருக்கு இந்த சிகரெட்டு பழக்கம், ஒரு சிலருக்கு இந்த பான் பழக்கம், ஒரு சிலருக்கு இந்த சூதாடுகிற பழக்கம், என்ன பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கிறது. சூதாடுகிறது கேம்பிளிங் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஒரு சிலது நல்ல விதத்தில் பேசிக் கொள்வார்கள், ஷேர் ஷாய் ஷேங் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் என்னென்னா அதெல்லாம் ஒரு மாதிரி சூது தான். என்னென்னா போடுற பணம் வரணும், வரலனக்கு எல்லாம் பணம் போச்சு, எல்லாம் கவனிக்க வேண்டிய இதெல்லாம் பழக்கங்கள். இவைகளில் ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்திற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. போகாதே என்று சொன்னால் கண்டிப்பாய் அங்கே போய்விட்டு தான் வருவார்கள். அங்கே போனால் பேய்களை ஏற்றி கொண்டு வருவார்கள். பேய்கள் அவர்களை சும்மா விடாது, போய் ஆட்டிக்கொண்டே இருக்கும். என்னப்பா என்ன ராத்திரெல்லாம் என் பிள்ளை தூங்கவே, நல்லா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கையை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வந்து நம்ம அதிகாரம் பண்றது இங்க, கையை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க, பேய ஓட்டுங்க, ராத்திரெல்லாம் போய் சுத்தி போட்டு பேய ஏத்திக்கிட்டு வரும். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க, ஒரு டெலிவரன்ஸ் வேணும் நம்முடைய குடும்பத்துல, ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஒரு விடுதலை வேண்டும். ஆண்டவர் மைண்டு, என்னுடைய ஸ்பிரிட், என்னுடைய பாடி, என்னுடைய ஃபைனான்ஸ், என்னுடைய வேலை எல்லாவற்றில இருந்தும் யாரும் என்னை தொடக்கூடாது. இந்த மாதத்திலே கத்த சொல்லுகிறார், நான் உன்னை பரிபூர்ணமாய் இந்த மாதத்துல உன்னை நான் விடுதலையாக்குவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய சபையில வருகிறவர்கள் எல்லாரையும் கத்தர் விடுவிக்கணும். சொல்லுங்க ஆமென். நேற்றும் ஒரு புதிதாக ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு வந்திருந்தது. அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் காலில் பண்ணியிருக்காங்களாம். ஆப்ரேஷன் எங்கே பண்ணியிருக்காங்க, காலில், கேன்சர் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. இங்கே அவங்க உட்காந்துருந்தது கேன்சர் இங்கே. அந்த பொண்ணு காலில், சின்ன பொண்ணு பாவம், அவ்வளோ சின்ன குழந்தை, அது காலில் கேன்சர், அது அப்படியே அந்த இதை இந்த சேரை பிடிச்சி இப்படியும் நடந்து வந்து பாவம் அங்கே உட்காந்துருக்கு. பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்ச ஆண்டவர் இந்த இங்கே வருகிறவர்கள் எப்படியாவது ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க ஆமென். எப்படியாவது ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய ஊழியம், இதுதான் எங்களுடைய ஜெபம். இதற்கு தான் எல்சடாய் திருச்சபை சோறுல இருக்கிறது. நான் ஏதோ இன்னொரு சர்ச் ஆரம்பிக்கணும், நீங்க ஆரம்பிக்கல ஆண்டவர். ஆனா கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், குருடர்கள் பார்வை அடைய வேண்டும், முடவர்கள் நடக்க வேண்டும் ஆண்டவர், ஊமையர்கள் பேச வேண்டும் ஆண்டவர், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர். பலவிதமான காரியங்களை அகப்பட்டு சிக்கிக்கொண்டு தற்கொலை என்கிற ஒரு ஆவியிலே போகிறவர்கள், அவர்களுக்கு மீண்டும் ஜீவன் வர வேண்டும் ஆண்டவர். சொல்லுங்க ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஆமென். இந்த ஏழு காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, டபுள் போர்ஷன். சொல்லுங்க, டபுள் போர்ஷன். சொல்லுங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இரண்டாவது, ஃபைனான்சியல் அபண்டன்ஸ். சொல்லுங்க, ஃபைனான்சியல் அபண்டன்ஸ். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த ரெஸ்டோரேஷன் பக்கத்துல போட்டுக்கங்க, ஜோயல் 2:25. ஜோயல் 2:25 போடுங்க. அப்படி என்று சொன்னால், அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நிலைக்க செய்கிறவர். நாலாவது, நான் சொன்னேன் அற்புதங்கள். யோவேல் 2:26, யோவேல் 2:26. அது மாத்திரம் தெய்வீக பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் இந்த மாதத்துல உங்களை நடத்த போகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உங்களின் மேல ஒரு நல்ல ஒரு தேவனுடைய காரூணியம். சொல்லுங்க ஆமென். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் உங்களை பாதுகாத்து நடத்த போகிறது. உங்க ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வர்ஷிக்க போகிறார். ஏழு நன்மைகளை தேவன் நமக்கு செய்யட்டும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த நாளில் விசுவாசிகள் கர்த்தரினை ஆசீர்வதிக்க வல்லவர் சொல்லுங்க ஆமென். அப்படி இருந்த வண்ணமாய் அப்படியே அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு காரியத்திற்காக எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ப்ரே பண்ணுங்க. ஐ வாண்ட் யூ டு ப்ரே. ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனியான ஆசீர்வாதம், இரட்டத்தனியான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் ஜெபிங்க ஹல்லேலூயா. அப்படி இருந்த வண்ணமாய், அமர்ந்த வண்ணமாய் பரவாயில்லை. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நிக்கிறது நான் இல்லைங்க. அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் யூ டு ப்ரே அண்ட் ஆஸ்க் God, Lord, in which are the areas that you are going to bless me double portion? Which are the areas? Which are the areas, oh God? எந்த விதங்களில் என்னை இரட்டத்தினியா தேவன் ஆசீர்வதிக்க போகிறேன்? Double portion, double portion of God's blessing. Come on, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு ஒரு பதவி, உனக்கு வந்து சிங்கிளா இல்ல, டபுள் போர்ஷன் கர்த்தர் உயர்த்த போகிறார். டபுள் போர்ஷன் உன்னுடைய ப்ரொமோஷன் உனக்கு வரப்போகிறதா? டபுள் போர்ஷன் ப்ரொமோஷன், டபுள் போர்ஷன் உனக்கு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல வரும் பாருங்களேன், இந்த 30 நாட்கள் முடிவதற்குள்ள பாருங்களேன், உங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜரா இல்லனா உங்களுடைய யாரு வேலை செய்யற இடத்துல ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு. ஒரு ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் வரும். உங்க பொருளாதாரத்தை நீங்க இழக்க மாட்டீங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பொருளாதாரம், நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரம், நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம், அதை ஒருவனும் கொள்ளையாட கூடாது. நான் ஏமாந்திர கூடாது, நான் ஏமாந்திர கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால அது 10 ரிங்கிட்டா இருக்கலாம், அது 10 வெள்ளியா இருக்கலாம், ஆனா அது உங்க காசு, அது உங்க பணம், அது உங்களுடைய சொத்து, அது உங்களுடைய வீடு, அது உங்களுடைய குடும்பம், அது உங்க மனைவி, அது உங்களுடைய பிள்ளை, அது உங்களுடைய வேலை, அது உங்களுடைய காரியம், அதை யாரும் எடுக்க கூடாது. ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. ரெஸ்டோரேஷன். ஓ, எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் திருப்புவார். பயப்படாதே. கையை விட்டு ஒன்றும் போகாது, குடும்பத்தை விட்டு ஒன்றும் போக, உன்னை அழிக்க, உன்னை கொல்ல வருகிறது, அது தானாய் திரும்பி போய்விடும். உன்னை கொல்ல வந்த வியாதி, உன்னை மேற்கொண்ட வந்த வியாதி, உன்னை அழிக்க வந்த வியாதி, உன்னை என்றும் இல்லாம செய்ய நினைச்சு வந்த ஒரு மனுஷன், அவன் வெக்கப்பட்டு போயிருவான். அற்புதத்தின் வல்லமை இறங்க போகிறது. இந்த மாதத்தில் நீங்க சிக்காக மாட்டீங்க. இந்த மாதத்தில் பலவீனங்கள் வராது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நோய் வராது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்விதமான வியாதிகள் வராது. நீங்க சோர்வடைய மாட்டீங்க. இந்த மாதத்தில் you will be strong, you will be healthy. Come on, pray together. You will be healthy. நீ நல்ல ஹெல்த்தியா இருப்ப, நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நல்ல உறுதியா இருப்பீங்க. ஓ, இந்த பலவீனங்கள், அவ போன மாதங்களில் வந்த வியாதி பலவீனங்கள் இந்த மாதத்தில் வராது. இயேசுவின் நாமத்தினால் பரலோக தகப்பனே, தர்மியான நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஏழாவது மாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே
ஊழியக்காரனாகப்பட்டு நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதோ ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். அந்த ஏழு ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளின் மேல் தங்கியிருக்கட்டும், குடும்பங்களின் மேல் தங்கியிருக்கட்டும். வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் வீடுகளுக்கு போகக்கூடாது, நன்மையினால் திருப்தியாக்கப்படுவார்களாக. ஆசீர்வாதங்கள் நிறைவாக்கப்படட்டும். சபையை கத்த நடத்துவீராக. நாளிலே உம்முடைய சமுதாயங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே.